ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் அந்த சேனலில் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்தி ஃபுட் அப்புறம் ஒரு டேஸ்டியான ஃபுட், இது ரெண்டும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு மிளகு வறுவல். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோடய சேனலில் நிறைய கண்டென்ட், ஹேர் கேர், ஸ்கின் கேர், ஃபுட்டு ரிவ்யூ, குக்கிங், அன்பாக்சிங் இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா, என்னோடய ஹோம் பேஜுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே வரும். லாங் ஹேர் பிரின்சஸ் இல்லைன்னு யூடியூப்பில் டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் உருளைக்கிழங்கு வந்து ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது கூடவே பூண்டு, அடுத்தது பெரிய வெங்காயம் 1 எடுத்து வச்சுருக்கேன், அடுத்தது தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் தாளிக்கும் போது தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் தோல் சீவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஆனியன் பூண்டு ரெண்டையுமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நான் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெலிசாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது நல்லா குக் ஆகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகாது, ரொம்ப கடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நீங்கள் எப்போ சமைக்க போகிறீங்களோ அப்போ கட் பண்ணுங்கள். முன்னாடியே கட் பண்ணிங்கன்னா காரல் அடிச்சிடும். ஸோ உருளைக்கிழங்குலாம் பிளாக் ஆகிடும். ஸோ இப்போ எல்லாத்தையும் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம மசாலாஸ் வந்து சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மிளகு தூள், அடுத்தது மஞ்சள் தூள், ரெண்டையுமே இப்போ சேர்த்துக்க போகிறேன். மிளகுத்தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன், மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். உப்பு வந்து இப்போதைக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள், ஹோம்மேடு தான், அது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம், சோம்பு, அது வந்து 1-2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி பண்ண வேண்டாம், உருளைக்கிழங்கு உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி கலரி வச்சுட்டு இப்போ தாளிச்சிடலாம். ஸோ நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தாராளமாகவே ஆயில் வந்து ஊற்றிருக்கேன். அடுத்தது தாளிக்கிறதுக்கு கடுகு, கடுகு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். அடுத்தது ஆனியனையும் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா கருவேப்பிலை அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு குக் பண்ணால் போதும், ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் வர தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரியாச்சு இப்போது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆயிலே வந்து குக் ஆகணும், தண்ணி ஆட் பண்ணாமல். இப்போ நான் வந்து மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் விட்டுடுறேன். 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா தான் நல்லா குக் ஆகும். ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா குக் ஆகிருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும். இடையில வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து ஒரு தடவை கலரி விட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. ஸோ இப்போ நல்லா வந்து அந்த பச்சை வாசனெல்லாம் போயிட்டு சூப்பராக குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு பீஸ் ஆஃப் உருளைக்கிழங்கு எடுத்து செக் பண்ணலாம். பாருங்கள், நல்லாவே சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஜஸ்ட் கரண்டியில் இப்படி அழுத்தின உடனே வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து குக் ஆகிருக்கு. இந்த டைமில் தான் நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்த்து போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் தான் வந்து சேர்க்க போகிறோம். நான் வந்து வீட்லேயே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பவுடர் தான் 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி இப்போ வந்து நல்லா அனல் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு நல்லா ஒரு டீப் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணும்போது உருளைக்கிழங்கு வந்து சுருண்டு வரும். ஸோ அதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு வந்து எதுக்கு காம்பினேஷனாக எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை பருப்பு கடைகளுக்கு தான். ஸோ இது எங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கீரை. இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த வீடியோவில் கண்டினியூவாக சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ பாலக்கீரை இருக்கு இல்லையா, நான் அதை வந்து 1 கட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாலக்கீரையில் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எனக்கு முக்கியமாக தேவையானது ஐக்காகவும் ஹேருக்காகவும். ஹேர் க்ரோத் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கீரையை வீக்லி 3 டைம்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் கீரையை வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பருப்பு, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வரமிளகாய், தக்காளி பழம், மிளகு இதெல்லாம் வந்து நான் சேர்த்துருக்கேன். எவ்வளோ அளவுங்கிறத இங்கே நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க.
ஸோ ஆயில் கொஞ்சம் வந்து ஊற்றிட்டு இப்போ வந்து மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம அடுப்பில் வந்து வச்சிடலாம். ஸோ அடுப்பில் வச்சு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடுங்க. கரெக்டாக இது வந்து ஒரே ஒரு விசில் தான் வரணும், அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, கொஞ்ச நேரம் கழித்து இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் பருப்பு வந்து கரெக்டாக வந்து குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி குக் பண்ணால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை வந்து நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஸோ லைட்டாக அடுப்பை திரும்பவும் பற்ற வச்சு சிம்மில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கும் போது கீரையை வந்து தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து கலரி விட்டிங்கன்னா கீரை வந்து நல்லா சுருண்டு வந்துடும். ஸோ கீரை வந்து இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம்தான் அடுப்பில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஸோ நான் லைட்டாக ஆறட்டும்னு சொல்லி விட்டுருக்கேன். இப்போ வந்து கீரையும் வந்து குக் ஆகிடுச்சு. கீரை எப்போவுமே ஒரு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும். ஸோ கொஞ்சமாக ஆறட்டும், ஆறின உடனே எடுத்து நம்ம வந்து கடைஞ்சிடலாம். பருப்பு கூட பாருங்கள் நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. நம்ம இப்போ வந்து கீரையை தான் நல்லா வந்து மசிக்கணும். ஸோ நான் அந்த கீரையை வந்து இப்போ நான் மத்து ஒன்று வச்சு நல்லா கடைஞ்சிக்க போகிறேன். ஸோ உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மையை வந்து கடைஞ்சி எடுத்துக்கோங்க. மிக்சிலெல்லாம் போட்டு அரைக்காதீங்க, மிக்சியில் அரைச்சிங்கன்னா ரொம்ப கொழகொழன்னு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கடைஞ்சிங்கனாலே போதும், நல்லா வந்து மென்று சாப்பிட்டிங்கன்னா அதனோட ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நல்லா தாளிச்சிடலாம். ஸோ நான் இதுக்காக வந்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ கீரை செய்யும் போது எப்பயுமே நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், அப்புறம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். நான் பருப்பு சாம்பார் கீரை பண்ணாவே வந்து வெந்தயம் சேர்த்துப்பேன். பெருங்காயம் தேவையில்லை, இன்கேஸ் உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு, அடுத்தது வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். ஜீரகம் ஃபஸ்ட்டு சேர்க்க வேணாம், சீக்கிரமாக அது வந்து பொரிஞ்சு வந்துடும். ஸோ வெந்தயம் கொஞ்சமாக போட்டதுக்கப்புறமா ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாமே நல்லா வந்து ஓரளவுக்கு குக் ஆன உடனே நம்ம கருவேப்பிலை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம தாளிப்பு வந்து முடிஞ்சுது. தாளிச்சதை வந்து நம்ம இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். ஸோ இதை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் முன்னாடியே வீடியோவில் வந்து கொடுத்துருப்பேன் ஸ்க்ரீனில், அதை போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.